பல்வேறு வகையான மீன்கள், அதோட நீளம், எடை, வாழ்நாட்கள் மற்றும் அந்த மீனப்பத்தின சிறிய விளக்கத்தோட சார்ட்ஸ்களை இந்த சேனல்ல தொடர்ந்து போட்டுட்டு இருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோவுல இந்த உலகத்துலேயே மிக அதிக எடை கொண்ட, அதாவது மிகப்பெரிய மீனை பத்தி தான் பார்க்க போறோம். கடல்கள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் குளங்கள் அப்படின்னு பல்வேறு வகையான நீர்நிலைகளில் ஹெர்ரிங்ஸ் மற்றும் மத்தி போன்ற சிறிய வகை மீன்கள் முதல் புழு, ஃபின், டூனா மற்றும் சுறாக்கள் போன்ற வேட்டையாடும் பெரிய மீன்கள் வரையில அப்படின்னு உலகத்துல ஏறக்குறைய 30,000க்கும் மேற்பட்ட மீன் இனங்கள் இருக்குது. இந்த பட்டியல்ல திமிங்கலங்கள் அல்லாத மீன் இனங்கள்லேயே மிகப்பெரிய, அதாவது முதல் 10 மீன்களைத்தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். சன்ஃபிஷ் அப்படின்னும் அழைக்கப்படும் இந்த ஹூட்விங்கர் சன்ஃபிஷ் தான் இந்த உலகத்திலேயே 10வது பெரிய மீன் இனமாகும். ஆஸ்டிதீஸ் குடும்பத்தை சேர்ந்த தட்டையாகவும் நீள்வட்ட வடிவிலேயும் இருக்கிற இந்த மீன்கள் சுமார் 1870 கிலோ வரையிலும் சுமார் 8 அடி வரையிலும் வளரக்கூடியவை. 2014 லதான் நியூசிலாந்து விஞ்ஞானிகள் அங்கு ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருந்த போது இந்த மீனை கண்டுபிடிச்சாங்க. ஆனா இந்த மீன் இனத்தை சிலி, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுல இருந்த பொதுமக்களும் கூட இதை பார்த்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது. தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள குளிர்ந்த நீர்ப்பகுதியில் அதிகமாக வசிக்க விரும்பும் இந்த ஹூட்விங்கர் சன் மீன்கள் இரையை வேட்டையாடுவதற்கு அடிக்கடி 100கணக்கான எண்ணிக்கையில நீருக்கு வெளியே குதித்து நீந்தி பயணிக்கின்றன. வெப்பமண்டல பகுதிகள் அப்புறம் மித வெப்ப கடல்ல வாழக்கூடிய லீஸ்ட் கன்சர்ன் அப்படிங்கிற பாதுகாக்கப்பட வேண்டிய படிநிலையில இருக்கிற இந்த ஷார்பியில் மோலா அப்படிங்கிற இந்த மீன் இனம்தான் இந்த உலகத்திலேயே 9வது பெரிய மீனாகும். ஏறக்குறைய 2000 கிலோ எடை வரையில வளரக்கூடிய இந்த மீன்கள் எலும்பு மீன் மற்றும் நீள்வட்ட சூரிய மீன்களோட வடிவத்தை ஒத்திருக்குது. இதன் வால் பகுதியின் நடுப்பகுதியிலிருந்து வால் போன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒன்று இருக்கிறதால தான் இந்த பேரு வந்திருக்குது. இதோட வாழ்க்கை முறை இதுவரையில சரியாக இல்லைன்னா முழுமையாக அறியப்படாத ஒன்னாகத்தான் இருக்குது. இருந்தாலும் சமீப காலங்கள்ல தைவானின் கடற்கரை பகுதிகளில் வணிக மீன்பிடிப்புக்கு இது பெயர் பெற்றிருக்குது. கருங்கடல் மற்றும் காஸ்பியன் கடல் படுகைகளில் முதன்மையான வாழ்விடமாக கொண்டு ஏறக்குறைய 2000 கிலோ எடை வரையில வாழக்கூடிய இந்த பெலிக்கா மீன்கள் தான் இந்த உலகின் 8வது மிகப்பெரிய மீனாகும். மட்டுமில்லாம உலகத்துல இருக்கிற எலும்பு மீன்கள் அப்படிங்கிற இனத்திலேயே ரொம்பவும் பெரிய மீனும் இதுதான். பொதுவாகவே கூச்ச சுபாவமுள்ள இந்த பெலிக்கா மீன் இனங்கள்ல பெண்களை விடவும் ஆண்கள் பெரியதா இருக்கும். ரோ இல்லைன்னா கேவியர் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த மீன்களோட முட்டைகளுக்காகவே பெரும்பான்மையா இவை வேட்டையாடப்படுகின்றன. கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் அப்படிங்கிற முற்றிலுமாக அழியும் நிலையில இருக்கிற இந்த மீன்கள் ஏறக்குறைய 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து இன்னைக்கு வரையில வாழ்ந்து வரும் எலும்பு மீன் இனத்திலேயே பழமையானது. இந்த பெலிகா ஸ்டர்ஜனின் உடல் அமைப்பு மற்றும் கவச தகடுகளின் இருப்பு அப்படிங்கிற இந்த 2 உடல் அமைப்பும் இந்த மீனோட பழையை பறைசாற்றுது. ராம்சேயின் சன்ஃபிஷ், சதர்ன் ஓசன் சன்ஃபிஷ், ஷார்க் சன்ஃபிஷ், பம்பேட் சன்ஃபிஷ் அப்படின்னு எல்லாம் அழைக்கப்படுற சதர்ன் சன்ஃபிஷ் அப்படிங்கிற தெற்கு சூரிய மீன்கள் தான் ஏறக்குறைய 2300 கிலோ எடையோடையும் ஏறக்குறைய 11 அடி நீளம் வளரக்கூடிய இந்த உலகின் 7வது பெரிய மீன் இனமாகும். தெற்கு அரைக்கோளத்தில் இருக்கிற கடல்நீர்ல மேற்பரப்புக்கு கீழ்ப்பகுதிகளில் சாதாரணமாக காணப்படுதுங்க. இதோட செதில்கள் வாயிலாக உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை பெறுறது மட்டுமில்லாம இரைகளையும் ஒட்டுண்ணிகளையும் கண்டுபிடித்து உட்கொள்ளுதுங்க. பெண் சதர்ன் சன்ஃபிஷ் ஒரே நேரத்துல ஏறக்குறைய 30 கோடி முட்டைகள் வரையில இடுகின்றன. மோலா மோலா அப்படின்னும் அழைக்கப்படுற இந்த கடல் சூரிய மீன்கள் தான் இந்த உலகத்துலேயே 6வது பெரிய மீன் இனம். இவை பாதுகாப்பு பட்டியல்ல வல்னரபிள் அப்படிங்கிற பாதிக்கப்படக்கூடியது அப்படிங்கிற நிலையில இருக்குது. வெப்பமண்டல மற்றும் மிதமான வெப்பமண்டல கடல்ல வசிக்கிற எலும்பு மீன்கள் இனத்தை சேர்ந்த பெரியதலையோடு ஏறக்குறைய 2800 கிலோகிராம் வரையில எடையும் சுமார் 10 அடி நீளம் வரையில வளரக்கூடியது. இவை பெரும்பாலும் ஆர்க்டிக் மற்றும் அண்டார்க்டிக் கடல் பகுதிகளில் பெரும்பாலும் வாழ்கின்றன. இவற்றிற்கு சிறந்த வால் அல்லது வால் துடுப்பு இல்லாத போதும் வியக்கத்தக்க உடலமைப்பின் காரணமாக தண்ணீரில மிகவும் வேகமாக பயணிக்கின்றன. பற்கள் இல்லாத இவை தங்களை கடந்து போகும் ஜெல்லி மீன்கள் போன்ற சிறிய உயிரினங்களை உணவாக உட்கொள்ளுதுங்க. இதோட பெண் மீன்கள் ஒரு நேரத்துல ஏறக்குறைய 30 கோடி முட்டைகளை இடுகின்றன. இது வேறெந்த முதுகெலும்புள்ள உயிரினங்கள் இடும் முட்டைகளை விடவும் அதிகம். இவை அடிக்கடி நீரின் மேற்பரப்புற குதிக்கிறதால சில சமயங்கள்ல சில வாட்டர் கிராஃப்ட் விபத்துக்களும் நடந்திருக்குது. இதோட சுச்சியின் காரணமாக தைவான் மற்றும் ஜப்பான் நாடுகள்ல இந்த மீன்கள் ஜென்டில் ஃபிஷ் அப்படின்னு அழைக்கப்படுது. வெப்பமண்டலம் மற்றும் துணை வெப்பமண்டல கடல் பகுதிகளில் வாழக்கூடிய ஏறக்குறைய 3000 கிலோ வரையில வளரக்கூடிய இந்த ஜெயின் ஓசானிக் மந்தா ரே மீன்கள் தான் உலகின் 5வது மிகப்பெரிய மீனாகும். டெவில் ஃபிஷ் அப்படின்னு அழைக்கப்படுற இவை ஜெயின் ஓசானிக் மந்தா ரே மீன்கள் தான். ரே மீன்கள்லேயே பெரிசு வட்டவடிவத்துள்ள மென்மையான தோலுடன் இருக்கிற இந்த ஜெயின் ஓசானிக் மந்தா ரே மீன்கள் வடக்குல நியூஜெர்சியில இருந்து தெற்குல தென்னாப்பிரிக்கா வரையில இருக்கிற கடல் பகுதிகளில் வாழுது. ஏறக்குறைய 16 அடி நீளம் வரையில இருக்கிற டெவில் ஃபிஷ் அப்படின்னு அழைக்கப்படுற இவை ஜெயின் ஓசானிக் மந்தா ரே மீன்களோட விங்ஸ் இரண்டும் விரிந்த நிலையில ஏறக்குறைய 30 அடி வரையில இருக்கும். இதோட உடலோட ஒப்பிடும்போது மூளையோட அளவு யானை டால்பின் போன்றவற்றின் 0.6 புத்திசாலித்தனத்திற்கு சமமான புத்திசாலித்தனத்தை கொண்டது. இந்த ஜெயின் ஓசானிக் மந்தா ரே மீன்கள் என்டேஞ்சர்ட் அப்படிங்கிற அழியும் நிலையில இருக்குது. நியர் திரட்டன்ட் அப்படிங்கிற அழிவு நிலைக்கு அருகில இருக்கிற இந்த புலிச்சுறாக்கள் ஏறக்குறைய 3200 கிலோ எடையும் சுமார் 25 அடி நீளம் வரையிலும் வளரக்கூடிய இந்த டைகர் ஷார்க் அப்படின்னு அழைக்கப்படுற புலிச்சுறாக்கள் தான் உலகத்திலேயே 4வது பெரிய மீனாகும். எந்த ஒரு வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல கடல் பகுதிகளில் வாழக்கூடிய இந்த புலிச்சுறாக்கள் பெரும்பாலும் மத்திய பசிபிக் தீவு பகுதிகளில் வாழ்கின்றன. ரொம்பவும் வன்முறையான இந்த புலிச்சுறாக்கள் மெதுவான நீந்தினாலும் இறை தேடும் போது அதிக வேத்துல நீந்துதுங்க. மட்டுமில்லாம பறவைகளை போல குளிர்காலங்கள்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்து. தோல் துருடுப்புகள் சதை மற்றும் எண்ணெய் போன்ற தேவைகளுக்காக இந்த புலிச்சுறாக்கள் பெருமளவுல புலிச்சுறாக்கள் வேட்டையாடப்படுகின்றன. இன்னும் சொல்ல போனா மனுஷங்களை தவிர ஒரு புலிச்சுறாவை கொல்றது இன்னொரு புலிச்சுறாவாத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த புலிச்சுறாக்களை வேட்டையாடுவதற்கு இயற்கையான எந்த எதிரியும் இல்லைன்னு சொல்லலாம். வல்னரபிள் அதாவது பாதிக்கப்படக்கூடியது அப்படிங்கிற நிலையில இருக்கிற இந்த கிரேட் ஒயிட் சுறாக்கள் ஏறக்குறைய 3400 கிலோ எடையும் 25 அடி வரையில நீளமும் இருக்கிற இந்த மீன்கள் தான் உலகின் 3வது பெரிய மீன். மட்டுமில்லாம ஏறக்குறைய 100 லிட்டர் தண்ணீரில ஒரு துளி ரத்தம் இருந்தாலும் அதை உணரக்கூடிய இதுங்க உலகின் மிகப்பெரிய வேட்டையாடும் சுறாவாகும். ஏறக்குறைய 25 கிலோமீட்டர் வேகத்துல நீச்சலடிக்கிற இந்த கிரேட் ஒயிட் சுறாக்கள் உலகம் முழுவதும் காணப்பட்டாலும் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற டயர் தீவுக்கு அருகில ரொம்பவும் அதிகமாக உயிர் வாழ்கின்றன. இந்த கிரேட் ஒயிட் சுறாக்கள் வேகமாக நீந்தி கடற்மேற்பரப்புல சுமார் 10 அடி தூரம் வரையில குதிக்கும். என்டேஞ்சர்டு அப்படிங்கிற அழியும் நிலையில இருக்கிற இந்த பாஸ்டிங் சுறா தான் இந்த உலகிலேயே 2வது மிகப்பெரிய மீன் இனமாகும். உலகெங்கிலும் இருக்கிற சூடான கடல் பகுதிகளில் காணப்படுற இந்த பாஸ்டிங் சுறாக்களுக்கு உணவளிக்கும் போது தண்ணீரிலிருந்து குதிப்பது போல தோன்றுறதால இந்த பேரு வந்துச்சு. பொதுவாக பூமத்திய ரேகை பகுதிகளில் வாழக்கூடிய இவைகளோட உடல் எடையில ஏறக்குறைய 25% எடையளவு இருக்கும் அளவுக்கு மிகப்பெரிய கல்லீரல்களை கொண்டுள்ளது. சுமார் 100 எண்ணிக்கையிலான குழுக்களோடு வாழக்கூடிய இவற்றின் கற்பகாலம் 3 ஆண்டுகளாகும். பிளாங்டன் மூலங்களை தேடி முழுகடல் படுகைகளிலும் இடம்பெயரும் இவை ஒரு மணிக்கு ஏறக்குறைய 6000 லிட்டர் தண்ணியை தன்னோட செதில்கள் வழியா வெளியேற்றுதுங்க. என்டேஞ்சர்டு அப்படிங்கிற அழியும் நிலையில இருக்கிற ஏறக்குறைய 24500 கிலோ எடையும் 40ல இருந்து 62 அடி வரையில நீளத்தோட வளரக்கூடிய இந்த வெள்ளை சுறாக்கள் தான் உலகிலேயே இருக்கிறதுலேயே முதல் மிகப்பெரிய மீன் இனமாகும். ஏறக்குறைய 100 ஆண்டுகள் வரையில வாழக்கூடிய இந்த வெள்ளை சுறாக்கள் வெப்பமண்டல கடல்கள்ல ஏறக்குறைய 70 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையவும் தாங்குது. பேர்ல வேல் அதாவது திமிங்கலம் அப்படின்னு இருந்தாலும் இவை திமிங்கலங்கள் இல்ல, அதுக்கு இதுங்களோட அளவு மற்றும் உணவு பழக்கங்கள் தான் காரணம். உலகம் முழுவதும் பரவலாக காணப்பட்டாலும் கரிபியன் முதல் இந்திய பெருங்கடல் பசிபிக் மற்றும் செங்கடல் பகுதிகள் வரையில வாழ்கின்றன. இதுங்க ஃபில்டர் ஃபீடர் அப்படிங்கிற வடிகட்டி ஊட்டிகளாக இருக்கிறதால இவை உணவுகளை கடிக்கவோ மெல்லவோ முடியாது. அதனால இறைகளை அப்படியே விழுங்குதுங்க. மட்டுமில்லாம பிளாங்டன்களை தங்களோட செதில் வழியாக சல்லடையாக வடிகட்டி உண்கின்றன. ஏறக்குறைய 2.5 சென்டிமீட்டர் அளவுள்ள சுமார் 3000 சிறிய பற்களை கொண்டுள்ள இவை இறால்கள் சிறிய மீன்கள் பிளாங்டன் போன்றவை உண்கின்றன. முட்டைகள் வளர்ச்சியடைந்து தாயின் வயிற்றுக்குள்ளேயே குஞ்சு பொரித்து முதிர்ச்சியடைந்ததும் அதாவது சுமார் 30 வயதுல கற்பமாகி 40 முதல் 60 சென்டிமீட்டர் வரையில நீளமுள்ள குட்டிகளாக பெற்றெடுக்குதுங்க. 75 வயது முதல் 100 வயது வரையில வாழக்கூடிய இந்த வெள்ளை சுறாக்கள் ஓர்காஸ் புலிச்சுறாக்கள் மற்றும் பெரிய வெள்ளை சுறாக்கள் போன்றவை இதன் குட்டிகளை பெரும்பாலும் வேட்டையாடி விடுவதால சுமார் 10% வெள்ளை சுறாக்கள் மட்டுமே முதிர்வயது அடைகின்றன. ஏறக்குறைய 4 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கிற இதுங்க 3 ஆண்டுகள்ல 12874 கிலோமீட்டர் தொலைவு வரையில நீந்தி பயணிக்கின்றன. இறைக்காக மேற்பரப்புல சுமார் 1000 மீட்டர் ஆழம் வரையில டைவ் செய்வதாக அறியப்படுதுங்க. புழு வேல் அப்படிங்கிற திமிங்கலம் அப்படிங்கிற கடல் பாலூட்டி தான் ஏறக்குறைய 1,50,000 எடையோட உலகத்திலேயே பெரிய உயிரினம் அப்படிங்கிற பேர் பெற்றதா இருந்தாலும் இந்த பட்டியல்ல அது இடம்பெறல. காரணம், திமிங்கலம் அப்படிங்கிறது மீன்கள் இனத்தை சேர்ந்தது இல்ல, மாறாக அது பாலூட்டி வகையை சேர்ந்தது. இந்த டாப் 10 சீரீஸ்ல இன்னும் பல வியக்கத்தக்க தகவல்களோட இன்னும் பல வீடியோக்கள் இந்த சீரீஸ்ல வரப்போகுது. இந்த உலகத்துல முதன்மையா இருக்கிற பல தகவல்களை அடுத்தடுத்த வர்ற வீடியோக்கள்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க.